மதுரையில் குறைந்த செலவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை வழங்கி வருகிறது மதுரை ரைபிள் கிளப். 1956 தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி மையத்தில் 10 மீட்டர், 25 மீட்டர், 50 மீட்டர் தூரம் வரையிலான துப்பாக்கி சுடுதலுக்கான அதிநவீன வசதிகளுடன் 250 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். 2016 வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அட்டன் பண்ணேன். அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து ஓப்பன் சைட்டில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தேன். அண்ட் அப்படியே போக போக மலை ரைஃபிள் கிளப்பில் வந்துட்டு சம்மர் கேம்ப்ஸ் நடக்கும். ஸோ அந்த கேம்ப்லாம் அட்டன் பண்ணி அப்கமிங் அதுக்கடுத்து வந்த ஸ்டேட் மேட்சஸில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். ஸ்டேட்டில் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் டீமில் ப்ளஸ் இண்டிவிஜுவலில். அண்ட் ஆல்சோ சில்வர்ஸ் அண்ட் பிரான்ஸும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். 10 வயதிற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மட்டுமே துப்பாக்கி சுடும் பயிற்சியில் சேர முடியும். இதில் சிறப்பான பயிற்சி எடுத்துக்கொண்டு திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கும் மாநில அளவிலான போட்டிகளுக்கும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்க அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 8 வருஷமாக நம்ம தான் ஸ்டேட் லெவலில் வந்து மெடல் டேலியில் டாப்பில் இருக்கோம். இப்போ போன ஸ்டேட் மீட்டில் வந்து 198 மெடல் வின் பண்ணோம். அண்ட் இப்போ நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை கிளப் தான் ஒரு டாப் லெவலில் இருக்காங்க மெடல் டேலியில் பார்த்தோம்னா. துப்பாக்கி சுடுதல் பயிற்சி பெறுவதற்கு பள்ளி மாணவர்கள் 1 ஆண்டுக்கு 2000 ரூபாய் கட்டணமாகவும் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி பெற 1 வருடத்திற்கு 3000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இங்கே வந்து ரொம்ப குறைஞ்ச ஃபீஸ்லேயே நல்லா கோச்சிங் வச்சு கொடுத்து இது பண்ணுறதுனால எனக்கு இங்கே ஈஸியாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் 3-4 கிளப்புக்கு போயிருக்கேன். அங்கே எல்லாமே எனக்கு அதிகமான ஃபீஸஸோடு தான் இருக்குது. இன்னொன்று இங்கே வந்து டைமிங் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் டேவும் வச்சுருக்காங்க. அதனால் நான் எப்போ வந்து வேணாலும் அடிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் அடிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. நான் இப்போ வரைக்கும் நான் நேஷ்னல்ஸ் வரைக்கும் போயிருக்கேன். என்னோடய எய்ம் வந்து இன்டர்நேஷ்னல், அதுக்கு மேலே போகணும்னு. அதுக்கு மிக சப்போர்ட்டாக இவங்க இருப்பாங்க. அதுக்கு நான் ப்ராக்டிஸும் நான் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கேன். மதுரை ரைபிள் கிளப் மூலம் இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டிகளில் பங்கேற்றுள்ளதோடு 50 பேர் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளனர். 2021 போபாலில் நடைபெற்ற 64வது தேசிய துப்பாக்கி சுடும் போட்டியில் மதுரை ரைபிள் கிளப்பைச் சேர்ந்த 4 பேர் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனா்.